உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்போ தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. நீ என்ன அவ்வளோ பெரிய குடுங்கியா? நடு ரோட்டில் காரை நிறுத்தி தாக்குதலில் ஈடுபட்ட கும்பல், எஸ்ஐயிடம் மிரட்டல் துணியில் பேச்சு, பரபரப்பாக காணப்பட்ட கோவை சாலை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது துரியலூர். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்டீஃபன். 35 வயது மதிக்கத்தக்க இவர் வழக்கறிஞர் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதியன்று ஸ்டீஃபன் தன்னுடைய ஹுண்டாய் காரில் டோமினிக் பிரான்சிஸ் என்பவருடன் வடமதுரை பகுதியில் இருந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது அவர்கள் மேட்டுப்பாளையம் சாலையில் இருந்து பன்னிமடை பகுதிக்கு திரும்பியுள்ளனர். அந்த நேரத்தில் கருப்பு நிற தார் வகை கார் ஒன்று அவ்வழியாக வேகமாக வந்துள்ளது. அந்த காரை ஓட்டி வந்தவர் செந்தில்நாதன். துடியலூர் காளியம்பாள் காலனியைச் சேர்ந்த இவர் தன்னுடைய மனைவியுடன் வடமதுரை நோக்கி சென்று கொண்டிருந்தார். இத்தகைய சூழலில் இவர்கள் வடமதுரை ஜங்ஷனில் வந்தபோது செந்தில்நாதன் ஓட்டி வந்த ஜீப் வாகனம் ஸ்டீஃபனின் ஹுண்டாய் காரை இடித்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ஸ்டீஃபன் செந்தில்நாதனை கீழே இறங்க சொல்லி நடு ரோட்டில் வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது பேசிய செந்தில்குமார், சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, என் மேல எந்த தப்பும் இல்லை, நீங்க தான் வேகமா வந்தீங்க என அவரிடம் தகராறு செய்துள்ளார். அந்த நேரத்தில் திடீரென ஆத்திரமடைந்த ஸ்டீஃபன் தனது நண்பருடன் சேர்ந்து செந்தில்நாதனை சரமாரியாக தாக்கியுள்ளார். மேலும் அவரது மனைவி முன்னிலையில் ஆபாச வார்த்தைகளை கடுமையாக திட்டி தீர்த்துள்ளார். இதனிடையே அங்கிருந்த செந்தில்நாதனின் மனைவி தனது கணவருக்கு அரணாக நின்று கொண்டு அவரிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத ஸ்டீஃபன் மற்றும் அவரது நண்பர் ஆகியோர் ரவுடிகளைப் போல் மீண்டும் மீண்டும் செந்தில்நாதனை தாக்கிக் கொண்டிருந்தனர். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து குவிந்தனர். மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த கோவை மாவட்ட கவுன்சிலர் கவி சரவணகுமார் என்பவர் அங்கு தகராறில் ஈடுபட்ட ஸ்டீஃபன் மற்றும் அவரது நண்பரை தடுக்க முயன்றுள்ளார். ஆனால் அவர்களை தாக்கிய ஸ்டீஃபன், நீ யாரா, நாங்களும் கட்சிக்காரங்க தாண்டா என ஆபாசமாக பேசிக்கொண்டு அவர்களை அடிக்க பாய்ந்தனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதோடு சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அதன் பிறகு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துடியலூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருதரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு வர சொல்லியுள்ளார். ஆனால் அப்போது முரண்டு பிடித்த ஸ்டீஃபன் மற்றும் டோமினிக் இருவரும் காரை எடுக்காமல் ஜீப்பை எடுக்க சொல்லி காவல் உதவி ஆய்வாளரையும் மிரட்டிக் கொண்டிருந்தனர். இதனையடுத்து அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். தற்போது நடுரோட்டில் வாகனத்தை நிறுத்திவிட்டு தகராறில் ஈடுபடும் 2 இளைஞர்களின் வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.